வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் சாஃப்டான டேஸ்டியான ஃபிஷ் பன் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டோ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரெண்டு டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு பவுலில் போட்டுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர், நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் என்கிட்ட இருந்ததுனால அதை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். வார்ம் வாட்டர் அரை கப்பில் மிக்ஸ் பண்ணணும். இது வந்து மிச்சம் சூடாக இருக்கக்கூடாது, மிச்சம் ஆறின மாதிரி இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். இப்போ இது மிக்ஸ் பண்ணணும், ஒரு 4 to 5 minutes மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இப்போ நாங்கள் இதில் ஒரு 1 egg சேர்த்துக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு 3 cups கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 tablespoons மாஜரின் சரி பட்டர் சரி எடுத்துக்கோங்க. நான் மாஜரின் தான் எடுத்துருக்கேன். கையால் நல்ல சாஃப்டான ஒரு டோக்கு செஞ்சுக்கணும். அப்புறம் ஆயில் தடவின ஒரு டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆயில் தடவின ஒரு பவுலில் 2 hours ஊற வைக்கணும். ஒரு ஷீட்டில் மூடியே வைக்கணும். நாங்கள் இது ஃபில்லிங் செய்யணும், ஆயில் போட்டு வேணும். அதுக்கு வெள்ளை போடு, பட்டை தண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் ஒரு
10 பீஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் மேஷ் பண்ணி தான் போடுறேன். உங்களுக்கு மீன் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மீன் இல்லாட்டி இந்த 10 பீஸ்லையும் அடுக்கலாம். பச்சை மிளகாய் போடுங்க. உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மிளகு நான் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து துண்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும்னு கடைசியாக, அப்போ தான் அது பண்ணுக்கு நல்லாயிருக்கும். அரிஞ்ச வெங்காயம் நான் வந்து 2 மீடியம் சைஸ் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உரப்புலாம் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உரப்பையும் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் மசித்து போட்டிருக்கேன். இந்த பன்னில் வந்து பொட்டேட்டோவும் இருக்கும், உருளைக்கிழங்கும் போட்டிருப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன் வந்து ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் மார்னிங் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நான் லைம் கொஞ்சம் போட்டேன். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த டோவை எடுத்து பன்னுக்கு ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு இப்போ தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி துண்டுகள் ஆக்கிக்கிறோம். இப்படி இங்கே செஞ்சுக்கொண்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பன் ஒரே மாதிரி ஷேப்பாக வரும். அதனால் கையால் தட்டி காட்டுறேன், ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டு ஃபில்லிங்கை வச்சு அதுக்கப்புறம் அந்த மூன்றதம் கவர் பண்ணுறதை கொஞ்சம் பாருங்கள். அதை முக்கோண வடிவில் வரும். இந்த பண்ணை கட்டாமல் செஞ்சு பாருங்கள், டைம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு.
பேக்கிங் ட்ரேக்கு ஆயில் பூசணும். ஆயில் இல்லாட்டி இப்போ அஜமான் பேப்பரும் போடணும். ரோலிங் பின்னில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்படி எல்லாத்தையும் தயார் பண்ணி திரும்ப நாங்கள் ஒரு 30 நிமிடம் இப்படி ஷீட்டால் மூடி வைக்கணும். எக் வாஷ் பண்ணணும். ப்ரீஹீட்டட் அவனில் 200 செல்சியஸுக்கு 20-22 நிமிஷம் பேக் பண்ணணும். கட்டாயமாக இந்த பன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.